நீதிமன்றத்தின் உத்தரவின்படி என் மீது பதிவு செய்யப்பட்ட 4 வழக்குகளுக்காக அதில் நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளின்படி இன்று கையொப்பமிடுவதற்காக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரகத்தில் சைபர் கிரைமில் விங்கில் வந்து நான் இன்றைக்கி சைன் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் தொடர்ந்து கையெழுத்து போட வேண்டியிருக்கு. எனக்கு சிறையிலேருந்து வெளியிலே வந்த பிறகு எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, மாநில உளவுத்துறை மற்றும் சென்னை மாநகர காவல்துறை 2008 திமுக அரசாங்கத்தில் நடந்தது மாதிரி சட்டவிரோதமாக பல தொலைபேசிகளை ஒட்டு கேட்கும் வேலையை சிட்டி போலீஸும் செய்கிறாங்க, ஸ்டேட் எஸ்பிசிஐடியும் செய்கிறாங்க. இதில் வாட்ஸ்அப்பை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு உங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வாட்ஸ்அப்பை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி உலகத்தில் எந்த ஏஜென்சிகிட்டையும் கிடையாது. ஆனால் சென்னை சிட்டி போலீஸ்க்கும் சரி, எஸ்பிசிஐடிக்கும் சரி, வாட்ஸ்அப்போட கால் டியூரேஷன், அதாவது ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்கன்னா யாருக்கிட்ட பேசுகிறீங்க, எத்தனை செகண்ட் பேசுகிறீங்கன்ற இந்த விவரத்தை எடுக்கக்கூடிய டெக்னாலஜியை சென்னை சிட்டி போலீஸ் அக்வைர் பண்ணியிருக்காங்க. இது போக எஸ்பிசிஐடியும் அக்வைர் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கர்கிட்ட யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை கண்காணித்து, யார் சங்கருக்கு தகவல் தருகிறார்கள் என்பவற்றையும் வந்து கண்டறிந்து, தகவல் தரும் நபர்களை மிரட்டும் வேளையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் அவர்களும் உளவுத்துறை கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் அவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்றம் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு தொடர்பாக வகுத்துள்ள விதிமுறைகள் மற்றும் தீர்ப்புகளுக்கு மிகவும் முரணானது. அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் எது பேசினாலும் அவருக்கு யார் தகவல் சொல்கிறது, எப்படி அந்த தகவல் போகுது? இப்போ சாதாரண நம்பரில் யாரும் பேசுறது, எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறாங்கன்றதுனால இந்த வாட்ஸ்அப்போட டியூரேஷன், யார் சங்கர்கிட்ட பேசுறதுன்ற கண்டுபிடிக்கிற இந்த டெக்னாலஜியை சென்னை சிட்டி போலீஸ் அஃபிஷியலாகவே அக்வயர் பண்ணியிருக்காங்க. திரு சங்கர் ஜிவால் அவர்கள் எஸ்பியாக நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில் இருந்த பொழுதே இந்த போன்ற சட்டவிரோத ஒட்டுக்கேட்பு வேலைகளைத்தான் செய்து வந்தார். 2007 மற்றும் 2008 ஆண்டு காலத்தில் திரு சங்கர் ஜிவால் அவர்களின் மனைவி திருமதி மம்தா சர்மா அவர்கள் D3D டெக்னாலஜிஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக சட்டவிரோதமாக அனைவரது பெரும்பாலானோர் தொலைபேசிகளை ஒட்டு கேட்கும் ஒரு நிறுவனம் தான் D3D டெக்னாலஜிஸ் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தேவேந்திர யாதவ் என்ற ஒரு நபரோடு சேர்ந்து சங்கர் ஜிவால் அவர்களின் மனைவி திருமதி மம்தா சர்மாவும் அதில் இயக்குநராக இருந்தார். அந்த நிறுவனத்தை பயன்படுத்தி தான் 2006 முதல் 2011 வரையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தபோது சட்டவிரோதமாக நூற்றுக்கணக்கான தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டன. ஸோ திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு சட்டவிரோதமான தொலைபேசி ஒட்டு கேட்பில் ஈடுபடுவது என்பது கைவந்த கலை. இந்த அடிப்படையில் அவர் தற்போதைய அரசுக்கு சொல்லியிருப்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக யார் எது பேசினாலும் யார் அவங்களுக்கு தகவல் கொடுக்குறதுன்றது நான் பெகாசஸ் போன்ற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதற்காக இவர் சிறப்பாக அரசிடம் நிதி ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக எனக்கு தகவல்கள் வந்துள்ளன. உரிய ஆதாரங்கள் கிடைத்ததும் இந்த சட்டவிரோத ஒட்டுக்கேட்புக்கு எதிராக நான் நீதிமன்றங்களை நிச்சயமாக நாடப்போகிறேன். இந்த சங்கர் ஜிவாலர்கள் இப்போது பண்ணி கொண்டிருப்பது தனி மனித உரிமையில் தலையிடுதல், இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி, அண்ட் இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். இப்போ இந்த நீதிமன்ற கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் விரிவான விஷயங்களில் என்னால் பேச முடியாது. பிறிதொரு நேரத்தில் உங்கள்கிட்ட உங்களை சந்தித்து விரிவாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.